வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குறிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோடாகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட், இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 12,108 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக 100 பாயிண்ட் ஏறிச்சு. மார்க்கெட்டினுடைய ஹை கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 12,160 வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் 170 வரைக்கும் மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி போக முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்கிட்டும் பெருசாக போகல. ஆக்சுவலி சொல்லப்போனால் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டே மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்றைக்கி எவ்வளோ தான் வந்து நீங்கள் முக்கிய முக்கிய ட்ரேட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸ்ன்றனால நிறையா பேரால் பெருசாக சம்பாரிச்சிருக்க முடியாது. ஒன் சைட் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் பெருசாக யாராலையும் சம்பாரிச்சிருக்க முடியாது. மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடுவேஸ், ஒரு சின்னதாக அப் ட்ரெண்டு லைக் போகிற மாதிரி மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் கீழே இழுத்துட்டு வந்து மறுபடியும் வந்து மேலே வந்துட்டான். ஒரு சைடுவேஸான மார்க்கெட்டில் ஒரு மொக்க மார்க்கெட் மாதிரி தான் வந்து போயிருக்கும் இந்த மார்க்கெட்டு. ஸோ இது ஓப்பனிங்கில் கேப் அப் அப்போயே நல்லா ரைஸ் ஆச்சு. அதிலே வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக போயிருப்பாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு ஃபேவராக இல்லை. ஓப்பனிங்கில் கூட கொஞ்சம் பிஜேபிக்கு டபுள் டிஜிட்டில் இருந்துச்சு நம்பர், வந்து கொஞ்சம் ஃபேவராக இருந்துச்சு. போக 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 பிஜேபி வந்து சிங்கிள் டிஜிட் எண்டாக மார்க்கெட் பார்க்கும்போது 8 சீட் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா 62 சீட்டுக்கு மேலே லீடிங்கில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியாக வந்து இப்போ டெல்லியில் ஃபார்ம் ஆயிட்டாங்க. என்னானாலும் சரி டெல்லியை வந்து ஆம் ஆத்மிகிட்ட இருந்து பிஜேபியாலையோ யாராலையும் வாங்க முடியாதுன்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஜீரோன்றது தான் இதில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இது போக மார்க்கெட் நேற்று எந்த செட்டார் டவுனில் இருந்துச்சோ அந்த செட்டார் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நேற்று ரொம்ப டவுன்லேருந்து நிஃப்டி மெட்டல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மீடியா எப்போயுமே டவுனில் இருக்கும், அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி மெட்டல் வந்து நேற்று செம டவுனு, அதனால் சின்ன ரெக்கார்ட் கொடுத்ததுக்கே அது இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவ் மாதிரி 0.87% வந்துருச்சு. ஆட்டோ செட்டாரும் நேற்று ரொம்ப டவுனில் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் ரெக்கார்ட் கொடுத்துச்சு, அவ்வளோதான். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இது போக என்னென்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு, நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாச்சு. யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி முடியும்போது நெகட்டிவில் முடிஞ்சுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவில் தான் வந்து இருக்கும் முக்காவாசி ஓப்பன் ஆகிறதுலேருந்து. ஏன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி ட்ரேடிங்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி நீ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூட நாளைக்கு நம்ம மார்க்கெட் என்னென்னு ஜட்ஜ் பண்ணிடலாம் போல், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எந்த ஒரு பெரிய நியூஸஸ் வந்தால் தான் வந்து மார்க்கெட்டே வந்து சேஞ்ச் ஆகும். இல்லாட்டி அப்படின்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் குளோபல் மார்க்கெட் அது எப்படி பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு, அவங்க பாசிட்டிவாக இருக்காங்களா நம்மளும் பாசிட்டிவாக இருப்போம், அவங்க டவுன் ஆனாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் டவுன் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு சிங்கில் போகும். ஏதாச்சும் நியூஸ் நல்லா பெருசாக இல்லாட்டி ஃபேவரபுளாக ஏதாச்சும் ஒரு செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவாக நியூஸ் அந்த மாதிரி நியூஸ் வரையில் தான் வந்து ஒன் சைடு மூவ் மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் ஆகிறது அந்த மாதிரி ஆகும். இல்லாட்டி அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ரேட் 50 பாயிண்ட் ரேட் இந்த மாதிரி போகும். எக்ஸ்பைரி அப்போ நீங்கள் வந்து ஒரு வாலட்டையில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளோவில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 12,100. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 12,099 வரைக்கும் லோ வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 12,100 to 180 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிவ் லெவலாக பார்க்கப்படுது. இந்த 12,100லேருந்து 180 பிரேக் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியை நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ கீழே மேஜர் லெவலில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,000 இருக்கும். 12,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு இன்னமும் கூட டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,100லேருந்து 12,080 இருக்கும். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 12,000 இருக்கும். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸான சப்போர்ட்டிவ் லெவல்ஸ். இந்த ரேஞ்சஸ் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப் சைடில் பார்த்தீங்கன்னா 160 மார்க்கெட் வந்து அதுக்கு ஒரு ப்ரீவியஸ் 1 week back 2 week back கூட பார்த்தீங்க அப்படின்னா 160-170 ரேஞ்ச் வந்து அடிக்கடி மார்க்கெட் ட்ராவல் ஆன ஒரு ரேஞ்ச் தான். ஸோ 169-160 இந்த மாதிரி மிக்சராகவே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 172. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெக் ஆகிட்டே இருக்குது. எப்போ 200 பிரேக் அவுட் ஆகுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 200 பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகும். அந்த மாதிரி மேலே போகும்போது தான் நம்மளும் வந்துட்டு நியூ ஹைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் 400 ரேஞ்சுக்கிட்ட போகும், 400 பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 200 ரேஞ்ச் இந்த இதை மார்க்கெட் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மோர் தென் 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 160க்குள்ளேயே மார்க்கெட் வந்து சிக்கிக்கிட்டே இருக்குது. இந்த 160 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகவே மாட்டேங்குது. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்லேயே உங்களுக்கு 160 ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூதான இருந்துட்டு மார்க்கெட் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் மார்க்கெட் மேலே போதா கீழே போவதா அப்படின்னு சொல்லிட்டு.
ஓப்பனிங்கில் 160 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அங்கேருந்து கீழே தான் வந்து வர அதிக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 180 200 தாண்டிச்சுன்னா அசால்ட்டாக பை பண்ணிட்டு நீங்கள் நிஃப்டியை நல்ல ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதான் வந்து நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.